இப்போ அதையே கண்டினியூ பண்ணலாம். அதுலேயே குட்டி குட்டியான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நான் எப்படி யோசிக்கிறது அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, இப்போ அந்த நம்பரை டெசிமல்லேருந்து பைனரியாக மாற்ற போகிறோம். இதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற டாஸ்க். இப்போ ப்ரோக்ராம்லாம் இப்போ யோசிக்க முடியாது. ப்ரோக்ராம் அதாவது ப்ரோக்ராமுக்கு ஸ்ட்ரைட்டாக போகணுங்கிற தேவை கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா, முதல்ல உண்மையிலேயே டெசிமல் டு பைனரி நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கலாம். இப்போ ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், அந்த நம்பர் எடுத்துகிட்டு அதை நான் பைனரியாக மாற்ற போகிறேன். அவ்வளோதான். இப்போ நான் வந்து 7 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டேன். இதை பைனரியாக எப்படி மாற்றுவோம் அப்படின்னா, இதுதான் நம்ம ஸ்கூலில் படித்ததுன்னு நான் நினைக்கிறேன். எப்படி வச்சுக்குவோம், இந்த இடத்துல 2 இதை டிவைட் பண்ணுவோம், இங்கே 3 வரும், அந்த ரிமைண்டர் எங்கே வச்சுக்குவோம், திரும்ப இதை 2 டிவைட் பண்ணுவோம், இங்கே 1 வரும், அந்த ரிமைண்டரை இங்கே வச்சுக்குவோம். கரெக்டா? இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எழுதிடுவோம். 111 தான் 7 டெசிமல் பைனரி வேல்யூ அப்படின்னு எழுதிடுவோம். இதே மாதிரி வேறு ஒரு நம்பர் கேட்குறாங்க, இப்போ 6 ஒரு நம்பர் கேட்குறாங்கன்னா, அதையும் 2 டிவைட் பண்ணுவோம், இங்கே 3 வரும், ரிமைண்டர் 0 வரும், அதை நோட் பண்ணி வச்சுக்குவோம், திரும்பவும் 2 டிவைட் பண்ணுவோம், இங்கே 1 வரும், ரிமைண்டர் 1 வரும். அப்போது 6 பைனரி வேல்யூ 110 அப்படின்னு எழுதிடுவோம். அப்போ இது 7 பைனரி வேல்யூ, இது 6 பைனரி வேல்யூ. இப்போ நம்ம என்ன பண்ணணுங்கிறத நமக்கு எழுத தெரிஞ்சால், இல்லை ஃப்ளோ சார்ட் வரைய தெரிஞ்சால் நமக்கு போதுமானது. இப்போ ஃப்ளோ சார்ட் ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஃப்ளோ சார்ட் ட்ரை பண்ணுவோம். இது கரெக்டானு சொல்லுங்கள். ஸ்டார்ட், கெட் நம்பர், கெட் டெசிமல் நம்பர், இல்லை கெட் நம்பர். எப்போ இந்த ப்ரோக்ராமை நிறுத்தணும், சரி எப்போ நிறுத்தணுங்கிறது தெரியல. என்ன பண்ணணும், நம்பரை வாங்கி நம்பரை 2 டிவைட் பண்ணி அந்த ரிமைண்டரை ஸ்டோர் பண்ணணும். கரெக்டா? அந்த ரிமைண்டர் ஈக்குவல்ஸ் டு நம்பர் அப்படின்னு ஸ்டோர் பண்ணோம். அப்படி ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணோம், இப்படி ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணோம், இப்போ 7 எடுத்துக்கிட்டோம், 7 வந்து ரிமைண்டரை ஸ்டோர் பண்ணோம். அப்படி ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணோம், அந்த நம்பரையே 2 டிவைட் பண்ணி நம்பரை 3 மாற்றிட்டோம். கரெக்டா? முதல்ல 2 டிவைட் பண்ணி ரிமைண்டர், இதான ஃபஸ்ட்டு ஸ்டெப். இங்கே நல்லா பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப் 7 modulo 2, அந்த ரிமைண்டரை எடுத்து வச்சுக்கிட்டோம். அடுத்த ஸ்டெப் எப்படி, இது 3 ஆச்சு, அதை 2 ரிமைண்டர் எடுத்து வச்ச அதே நேரத்தில் டிவைட் பண்ணி அந்த நம்பரை 7 3 மாற்றிட்டோம். அப்போ அடுத்த ஸ்டெப்பாக நான் இப்படி எழுதிக்கலாமா, ரிமைண்டர் கண்டுபிடிச்சேன், ரிமைண்டர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த நம்பரை 2 டிவைட் பண்ணி வச்சுட்டேன். இதுதான் நான் பண்ண அடுத்த ஸ்டெப். இங்கே இந்த சைடு எழுதிக்கிறேன், திரும்ப நம்பர், அந்த நம்பர் ஈக்குவல்ஸ் டு நம்பர் டிவைடட் பை 2. இப்படி பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், இப்படி பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இப்படி பண்ணதுக்கப்புறம் நான் திரும்பவும் மேலே போனேன், திரும்பவும் அதே வேலையை தான், திரும்பவும் நான் இதே வேலையை தான் செய்கிறேன், ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறேன், நம்பர் மாடுலஸ். இப்போ நான் என் கையில் இருந்த வேல்யூ 7 இங்கே பாருங்கள், 7 7 2 டிவைட் பண்ணி ரிமைண்டரை ஒரு பக்கம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அந்த 7 2 டிவைட் பண்ணல, அந்த வேல்யூவை இப்போ என்னோடய ஆக்சுவல் நம்பராக வச்சுட்டேன், திரும்பவும் அதை 2 டிவைட் பண்ணேன், இப்படி கண்டுபிடிச்சேன். இதுதான் நான் பண்ணேன். அப்போ நான் திரும்பவும் இதான பண்ணியிருக்கேன், ரிமைண்டரை வச்சுட்டு நம்பர் மாடுலோ 2 கண்டுபிடிச்சிருக்கேன், நம்பர் ஈக்குவல்ஸ் டு நம்பர் டிவைடட் பை 2 கொடுத்துருக்கேன். கடைசியாக இந்த வேல்யூ வந்து 1 மாறும்போது நிறுத்திடுறேன். அப்போ நான் எது வரைக்கும் இதனை அந்த வேல்யூவை இந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னா, நம்பர் கிரேட்டர் தேன் 0 இருக்கான்னு பார்க்குறேன். அப்படி நம்பர் கிரேட்டர் தேன் 0 இருந்தால் இப்போ பாருங்கள், நான் இப்படி எழுதலாமா பாருங்கள், இது ஸ்டார்ட், சரி கெட், ரொம்ப சின்னமாக இருக்கே, கெட் நம்பர் இது, அடுத்தது நம்பர் கிரேட்டர் தேன் 0 பார்த்தேன், ஆமாம் நம்பர் கிரேட்டர் தேன் 0, அப்போ போப்பா போய் ரிமைண்டர் கண்டுபிடிச்சி சொல் அப்படின்னு சொன்னேன். முதல்ல 7 டிவைட் பண்ணி அவர் 2 சொன்னார்,
ஒன்றுன்னு சொன்னார் ரிமைண்டர், அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்தது நம்பரை அந்த செவனை டூவால் டிவைட் பண்ணேன், த்ரீ கிடச்சிது, அதை வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் திரும்ப இப்போ இப்படி பண்ணினதுக்கப்புறம் திரும்ப இப்படி மேலே போகிறேன், திரும்ப நம்பர் கிரேட்டர் தேன் 01 பார்க்குறேன். ஆமாம் அப்படின்னா நான் இங்கே வந்துடுறேன். ஒருவேளை நம்பர் 0 ஆயிடுச்சு அப்படின்னா நான் ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸ்டாப். இந்த ஃப்ளோ சார்ட் புரியுதா? இதில் ஏதாவது கஷ்டமாக இருக்கா? இந்த ஃப்ளோ சார்ட் கரெக்டாங்கிறது தெரியல, ஆனால் ஓரளவு நியர்பை நம்ம ட்ராவல் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது கஷ்டம் இருந்தால் சொல்லுங்கள். நம்ம எழுதின ஸ்டோரியே இவ்வளோ தான் மாற்ற முடியுது. இப்போ நம்ம இதை இங்கிலீஷில் எழுதுவோம், அதுக்கப்புறமா ஜாவாவுக்கு போய்க்கலாம். சரி, கெட் நம்பர் ஃப்ரம் யூசர். சரி, ஃபைண்ட் ரிமைண்டர் இல்லைனா மாடலோ கிவன் நம்பர் பை டூ ஸ்டோர் தட் வேல்யூ. ஸ்டோர் தட் வேல்யூ, அந்த வேல்யூ எடுத்து வச்சுக்கணும்ல. அதுக்கப்புறம் டிவைட் த கிவன் நம்பர் பை டூ. அப்படி தானே மாறிடுச்சு, 7 3 மாறிடுச்சுல. டூ பிலோ ஸ்டெப்ஸ் அன்டில் நம்பர் பிகம்ஸ் இல்லை அன்டில் நம்பர் இஸ் கிரேட்டர் தேன் கிரேட்டர் தென் ஜீரோ. இப்போ நான் எழுதியிருக்கிறது கரெக்டாக? இதில் ஏதாவது நான் மாற்றணுமா? எதுவும் மாற்றணுங்கிற மாதிரி தேவையில்லை அப்படி தானா? சரி, அப்போ வாங்க. ஸ்கேனர் எஸ்சி டு நியூ ஸ்கேனராக இப்போ இதுக்கு மேலே இருக்கிறது ட்ரான்ஸ்லேஷன். அது ஜாவால இப்படி எழுதுவோங்க. கெட் நம்பர் ஃப்ரம் யூசர்னால் நம்பர் ஈக்குவல்ஸ் டு எஸ்சி டாட் நெக்ஸ்ட்ன்ட்டு நாங்கள் ஜாவாவில் எழுதுவோம், அவ்வளோதான். ரெண்டு தடவை பண்ணால் ஞாபகம் வந்துடும். டூ பிலோ ஸ்டெப்ஸ் அன்டில் நம்பர் கிரேட்டர் தேன் ஜீரோ, வைல் நம்பர் கிரேட்டர் தேன் ஜீரோ, அதுதான் டூ பிலோ ஸ்டெப்ஸ். அதுக்கான ஓப்பனிங் ப்ரேஸ் க்ளோசிங் ப்ரேஸ். மாடுலோ கிவன் நம்பர், மாடுலோ கிவன் நம்பர்னால் இப்போ ரிமைண்டர் ஈக்குவல்ஸ் டூ அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸ்டோர் தட் வேல்யூன்னு போட்டிருக்காங்கல்ல. சரி, முதல்ல மாடுலோ கிவன் நம்பரை பண்ணுவோம். சரியா, நம்பர் மாடுலோ டூ, அதை எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் தட் வேல்யூன்ட்டாங்க. அதை எடுத்துகிட்டு போய் இன்டீஜர் ரிமைண்டர்னு ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்படி இப்போ ரிமைண்டர் ஸ்டோர் ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப் டிவைட் த கிவன் நம்பர் பை டூ. டிவைட் த கிவன் நம்பர்னால் நம்பர் ஈக்குவல்ஸ் டு நம்பர் டிவைடட் பை டூ. இவ்வளோ தான் இதில் எழுதியிருக்கேன், அவ்வளோ தான் எனக்கு ப்ரோக்ராமாகவும் கன்வெர்ட் பண்ண தெரியுது. அப்போ நான் இந்த அவுட்புட் இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் நம்ம ப்ரோக்ராமில் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இங்கே ஃபிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ யூசரோட ரீடபிலிட்டிக்காக இந்த இடத்துல என்டர் நம்பர் அப்படின்னு கொடுக்குறோம். நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்டர் நம்பர்னு கேட்குது, நம்பர் 6 அப்படின்னு கொடுங்க. என்னங்க அவுட்புட்டே வரல, வேறு ஏதோ வேலை செய்யணும் போலே. என்டர் நம்பர் 7, எந்த அவுட்புட்டும் வரல, ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ ஏன்னு யோசிச்சா, ஆமாம் பிரிண்ட் ஆகிற மாதிரி எதுவுமே கொடுக்கலையே. லூப்புக்கு உள்ளேயோ வெளியிலையோ நான் அவுட் புட் பிரிண்ட் பண்ணாதானே அவுட் புட் நான் பார்க்க முடியும் கன்சோலில். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் ரிமைண்டர் அப்படின்னு இது உள்ள லூப் உள்ளே பிரிண்ட் பண்ணி பார்க்க, ஒரே லைனில் இப்படி பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்படி பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். என்டர் நம்பர் 6 011 011 தான் சிக்ஸோட பைனரியா? அப்படி தான் கண்டுபிடிச்சோமா? இங்கே கண்டுபிடிச்சது ஞாபகம் இருக்குல்ல, 110 ஆல்மோஸ்ட் பக்கத்தில் போயிட்டோம். நான் தனியாக வேணால் செஞ்சு காமிக்கிறேன். ஒருவேளை இது ரொம்ப உங்களால் பார்க்கவே முடியாத அளவில் கொடூரமாக இருந்ததுன்னா, 6 டூவால் டிவைட் பண்ணோம், இங்கே 3. இந்த ரிமைண்டர்லாம் தான் ஸ்டோர் பண்ணிகிட்டே வரோம். இங்கே 0, திரும்ப டூவால் டிவைட் பண்ணுறோம், இங்கே 1, இங்கே 1, இங்கே 1 வந்தோடனே ஸ்டாப் பண்ணிக்கலாம்.
அப்படி இல்லைனா எப்படினா இதையும் 2-ஆல் டிவைட் பண்ணி நீங்க இங்க ரிமைண்டர் 1-னு வரணும். அதுக்கு பதிலா நம்ம இந்த 1 வந்தேனே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்படி ட்ரை பண்ணி பார்த்தோம்னா அப்ப 110-னு வரணும். கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸ்ல 011-னு வந்திருக்கு. அத என்ன பண்ணலாம்ங்கறத அடுத்து யோசிச்சுக்கலாம். ஆனா ஒரு நியர்பை பக்கத்துல போய்டோம். சரி இப்ப 7 கொடுத்து பாப்போம். 111 ஏனா இதுல ரிவர்ஸ்ல வந்தாலும் தப்பா தெரியாது. 5 கொடுத்து பாப்போமா? 101 இதுலயும் தப்பா தெரியல. 4 கொடுத்து பாப்போம். இப்ப 4 ஓட பைனரி முதல்லயே நம்ம கண்டுபிடிச்சுறோம். அத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் 4 க்கு என்ன வருதுன்னு பாப்போம். முதல்ல 4 அத 2 ஆல் டிவைட் பண்றோம். அப்போ இங்க 2 வருது. இங்க ரிமைண்டர் 0. அடுத்து 2 ஆல் டிவைட் பண்றோம். இங்க 1 இங்க 0. அப்ப 100 100 னு வரணும். அப்ப 001 னு வரும். அப்படிங்கிறது கெஸ். நம்பர் 4 க்கு ஏனா நமக்கு ரிவர்ஸ்ல தான வந்துட்டு இருக்கு. 001. இப்ப ஓரளவு நியர்பை போய்டோம். டெசிமல் டு பைனரிக்கு நியர்பை போய்டோம். என்ன இது ரிவர்ஸ்ல பிரிண்ட் ஆகுது. இப்ப என்ன பண்றது? இப்ப ரிவர்ஸ்ல பிரிண்ட் ஆகுதுனா வேற சாய்ஸ் இல்ல. பின்னாடில இருந்து தான நம்ம டிவைட் பண்ணிட்டே வரோம். இப்ப நமக்கு நம்ம எழுதி இருக்கிற லாஜிக் வந்து அப்படி தான் எழுதி இருக்கோம். ஏனா ஃபர்ஸ்ட் இந்த 0 தான் நம்ம ஸ்டோர் பண்றோம். ஃபர்ஸ்ட் இந்த 0 தான் பிரிண்ட் பண்றோம். ஏனா ஃபர்ஸ்ட் கையில இருக்கிற நம்பர் 4 தான். அடுத்து இந்த நம்பர் கிடைக்குது. அப்ப இத தான் ஸ்டோர் பண்றோம். அடுத்து தான் நம்ம இத பிரிண்ட் பண்றோம். அப்ப நமக்கு இப்படி தான் அவுட்புட் வரும். நம்ம எழுதி இருக்கிற லாஜிக் படி நமக்கு வந்திருக்கிற அவுட்புட் கரெக்ட் தான். ஆனா எதிர்பார்க்கிற அவுட்புட் தப்பு. டெக்னிக்கலி இந்த புரோகிராம் என்ன அவுட்புட்டை கொடுக்கணுமோ அதான் கொடுத்துட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்னா இத மொத்தமா இப்படி உள்ள பிரிண்ட் பண்ணாம இத சேவ் பண்ண ஆரம்பிப்போம். சேவ் பண்ணி எப்படி நேத்து வந்து இது பண்ண ஆரம்பிச்சோம். ரிவர்ஸ் நம்பர்லாம் பண்ணோம். அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ்லாம் பண்ணோம்ல. அந்த மாதிரி வந்து கவுண்ட் ஆஃப் டிஜிட்ஸ்லாம் பண்ணோம்ல. அது மாதிரி இதை சேவ் பண்ண ஆரம்பிச்சுப்பேன். எப்படி ஒவ்வொரு தடவையும் ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறேன்ல, அந்த ரிமைண்டரை டக்கு டக்குன்னு பிரிண்ட் பண்ணாமல், ரிமைண்டர் இருக்கட்டும், அந்த ரிமைண்டரை பிரிண்ட் பண்ணாமல் நான் ரிமைண்டர் மெயின் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன். இனிஷியலாக 0-னு வச்சுக்கிறேன். இப்போ ஒவ்வொரு தடவையும் ரிமைண்டர் கண்டுபிடிச்சோடனே ரிமைண்டர் மெயின் ஈக்குவல்ஸ் டு ரிமைண்டர் ப்ளஸ், அதாவது ரிமைண்டர் மெயின் ப்ளஸ் ரிமைண்டர் அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்போ ஒவ்வொரு தடவையும் எனக்கு ரிமைண்டர் மெயினில் இந்த வேல்யூஸ் எல்லாம் ஒவ்வொரு வேல்யூவாக ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். இந்த லூப் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் கடைசியாக ரிமைண்டர் மெயினை பிரிண்ட் பண்ணுறேன். இதுதான் பைனரி வேல்யூ ஆஃப் கிவன் நம்பர் இஸ் அப்படின்னு கொடுத்து, இப்படி ஒரு ப்ளஸ் கொடுத்து இப்படி ரிமைண்டர் மெயினை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ இந்த லைன் புரியாமல் யாராவது இருக்கீங்களா? சரி, அப்படி இந்த லைன் புரிஞ்சிருச்சு. இந்த லைன் புரியலன்னா கண்டிப்பாக சொல்லுங்க. இந்த லைன் புரிஞ்சிருச்சு அப்படி சொல்லுங்க. மொத்தம் திருப்பி சொல்றீங்களா? இப்போ எனக்கு இந்த இடத்துல 011 வந்துட்டு இருக்கு, கரெக்டா? 0001 அப்படின்னு வருது. நம்பர் 4-ஓட அவுட்புட் நான் பார்க்குறேன். நம்பர் 4-னு கொடுத்தா, இப்போ நம்பர் 4 கொடுக்குறேன். நம்பர் 4-க்கு வந்து 001 அப்படின்னு வருது, கரெக்டா? எனக்கு ஆக்சுவலாக 100-னு வரணும். அப்போ 100-னு வர்றதுக்கான எந்த டெக்னிக்கும் என்கிட்ட இல்லை. ஏன்னா எனக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு டைம் இப்போ நம்ம எழுதியிருக்கிற லாஜிக் படி இந்த 100-க்கு பதிலாக இங்கே ஏன் 001 வருதுன்னா, எழுதியிருக்கிற லாஜிக்கே அப்படி தான் எழுதியிருக்கோம். 001 வர மாதிரி தான் எழுதியிருக்கோம். அப்போ அந்த லாஜிக்கை எப்படி பிரேக் பண்ணுறதுங்கிறதுக்கு பாயிண்ட்ஸ் இல்லை. ஏன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டோம். அதில் பெரிய ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டு அதை இங்கிலீஷில் எழுதி அதுக்கு ப்ரோக்ராம் எழுதி ரொம்ப தூரம் உள்ளே போயிட்டோம். இப்போ உள்ளே போனதுக்கப்புறமா அதை எப்படி மாற்றுறது, அடியோடு எப்படி மாற்றுறதுங்கிறதுக்கான ஐடியா இல்லை உண்மையிலேயே கையில். அப்போ என்ன நினைக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இங்கே ஒரு 0 வருதுல்ல, இப்போ அவுட்புட் 001 தானே வருது. இதுதான் அவுட்புட் வருது. ஃபஸ்ட்டு வர்ற 0-வை இந்த ரிமைண்டரில் ஸ்டோர் பண்ணுறேன். அப்போ இந்த ரிமைண்டர் மெயின் ஃபஸ்ட் டைம் என்னவாக இருக்கும்? 0-வாக இருக்குமா? ஃபஸ்ட் டைம் இந்த ரிமைண்டர் மெயின் 0-வாக இருக்குமா? அப்போ அந்த 0 ப்ளஸ் இங்கே ஃபஸ்ட்டு இந்த லூப் ஃபஸ்ட் டைம் ரன் ஆகும்போது வர்ற 0. அப்போ 0+0 ஃபஸ்ட் டைம் இப்படி இருக்கும். அப்போ ரிமைண்டர் மெயின் 0-வாக தான் இருக்கும். ஆ, செகண்ட் டைம் இந்த லூப் ரன் ஆகும்போது ஒரு 0 கிடைக்குது. அதை நான் திரும்ப இதில் ஸ்டோர் பண்ணுறேன். அப்போ திரும்பவும் இந்த ரிமைண்டர் 0-வாக தான் இருக்கும். தேர்ட் டைம் எனக்கு ஒரு ரிமைண்டர் கிடைக்குது, 1-னு கிடைக்குது. அப்போ இந்த ரிமைண்டர் மெயின் இப்போ 1-ஆக இருக்கும். இதுதான் நான் நினைக்கிறேன். அப்போது கடைசியாக இந்த லூப்பை விட்டு வெளியில் வரும்போது நம்பர் 4-க்கான ரிமைண்டர் மெயின் 1-னு கிடைக்கணும். அப்படி கிடைக்குதா அப்படின்னு பார்க்க போகிறேன். அவ்வளோதான்.
அப்படி கிடைச்சதுன்னா அதுலேருந்து ஏதாவது ஐடியா கிடைக்குதா? இப்போ பைனரி வேல்யூ ஆஃப் பெரிய அடிச்சுட்டு இருக்கு, பைனரி வேல்யூ ஆஃப் கிவன் நம்பர் இஸ் 1, கரெக்டா? அப்போ இங்கேயும் இப்போ நான் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, எதிர்பார்த்தது இங்கே ஏதாவது 100னு மாறிடாதா, இப்படி மாறிடாதாங்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் அது மாறலை. சரி, இப்போ நம்ம வந்து 5-க்கோ 7-க்கோ கொடுத்து பார்ப்போம் என்ன அவுட்புட் வருது அப்படின்னா, 7-க்கு கொடுத்து பார்த்தா 111, பைனரி வேல்யூ ஆஃப் கிவன் நம்பர் இஸ் 3. இப்போ 3 வரக்கூடாது. அப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது சொல்கிறேன். அதாவது வேறு வேறு டேட்டா டைப்பை எடுத்து இங்கே அப்ளை பண்ணுவாங்க. என்ன மாதிரி அப்ளை பண்ணுவாங்கன்னா, கன்கார்டினேஷன் அப்படிங்கிறது ஜாவாவில் இருக்குது. கன்கார்டினேஷன்னா என்ன, ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, அந்த ப்ளஸ் சிம்பிளுக்கு ஏதாவது ஒரு சைடு நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏதாவது ஒரு சைடுங்கிறத விட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை கொடுத்துட்டிங்கன்னா, அடுத்து வர்றத அது ஸ்ட்ரிங்காகவே பிரிண்ட் பண்ணும். இப்போ நான் இப்போதைக்கு அது எப்படிங்கிறது காமிக்கிறேன். ஒரு சின்ன ட்விஸ்ட்டு தான் இதில், சரியா? இப்போ இது வந்து நம்ம உண்மையிலேயே ஒரு பிகினரால் யோசிக்க முடியாது. இவ்வோ இப்படி ஒன்று இருக்குங்கிறத யோசிக்க முடியாது. அதனால் இந்த இடத்த நம்ம இன்னொருத்தட்டேருந்து காப்பி பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ பாருங்களேன், 5 + 10 ஆன்சர் என்ன வரும்? சாதாரணமான ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், ஆன்சர் 15. இதில் பெரிய சந்தேகம் இல்லை. இதே 5 + 10 பதிலாக இப்போது ஹலோ ப்ளஸ் 10 என்ன ஆன்சர் வரும்? ஹலோ 10னு வரும். இதுக்கு பேர் தான் கன்கார்டினேஷன். இப்போ மேலே நடந்திருக்கிறது அடிஷன். 5, 10 ரெண்டு வேல்யூ ரெண்டும் சேர்ந்து 15 மாறிடுச்சு. இங்கே ரெண்டும் சேரலை, ரெண்டும் பக்கத்தில் உட்காந்துருக்கு. ஹலோ ஒரு பக்கம், 10 ஒரு பக்கம், அப்படி அப்படியே உட்காருது. அதுக்கு பேர் தான் கன்கார்டினேஷன். அப்போ இது ரொம்ப ஈஸியான ஒரு ஐடியா கன்கார்டினேஷனுங்கிறது. அப்போ இந்த கன்கார்டினேஷன் பேக்ரவுண்டில் என்ன நடக்கும்னா, கன்கார்டினேஷன் இது ஒரு ஸ்ட்ரிங். அப்போ அடுத்து வர்றத ஸ்ட்ரிங்கோடு சேர விடாது, பக்கத்துலேயே உட்கார வைக்கும். அடுத்து என்ன டேட்டா டைப் வந்தாலும் ஸ்ட்ரிங்கோடு ஆட் பண்ணாது. ஏன்னா அது ஸ்ட்ரிங்கோடு எப்படி ஆட் பண்ண முடியும் ப்ராக்டிக்கலாக? அப்போ இப்படி கொடுத்துட்டோன்னா, இப்போ பாருங்கள், ஹலோ ப்ளஸ் 10 + 5 அப்படின்னு கொடுத்துட்டோன்னா, இப்போ இது என்ன பண்ணும் பேக்ரவுண்டில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணும், கரெக்டாக? அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஜாவா எப்படி ஸ்டோர் பண்ணிடுவோன்னா, ஹலோ 10 அப்படின்னு ஸ்டோர் பண்ணும், டபுள் கோட்ஸில். அப்போ அடுத்து ஒரு 5 வருது அப்படின்னா, இப்போ இதுவே ஒரு ஸ்ட்ரிங், அதனால் இந்த ஸ்ட்ரிங் கூட இந்த 5 ஆட் ஆகுது. அதனால் இதோட அவுட்புட் எப்படி இருக்கும்னா, இப்படி இருக்கும் இதோட அவுட்புட், ஹலோ 10 5 அப்படி இருக்கும். ஸ்பேஸ் இருக்கலாம், இல்லை ஸ்பேஸ் கொடுக்கலன்னா இப்படி இருக்கும். நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஹலோ 15னு வராது. ஏன்னா முதல்ல இது ஒரு ஸ்ட்ரிங்காக மாறிடுச்சு, அதுக்கப்புறம் வர்ற 5ங்கிறதுனால இப்படி மாறிடும். அப்போது நீங்கள் எப்போவுமே ஒரு ஸ்ட்ரிங்கோட வேறு ஒரு டேட்டா டைப்பை ஆட் பண்ணிங்கன்னா, அங்கே கன்கார்டினேஷன் வேலை நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் போதும். இது ஒரு பக்கம் நிற்கிது. இதை எடுத்து நம்ம இப்போ நம்ம ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ண போகிறோம். எப்படி அதான் பார்க்க போகிறோம். அப்போ நான் நீங்கள் கடைசி வரைக்கும் இப்போ ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம், ஓகே இந்த அவுட்புட் நான் பார்த்துட்டேன், இது எனக்கு புரிஞ்சிருச்சு, அப்போ ஹலோ 15னு என்னால் ஜாவாவில் டைப் பண்ணவே முடியாதா? ஹலோ 105 தான் எப்பவுமே பிரிண்ட் ஆகுமானா? பண்ணலாம். அப்போ அதுக்கு ஹை ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த அடிஷன் பண்ண வேண்டாம், ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு அடிஷனை பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் அதை ஹலோ கூட சேர்ந்து வைங்க. அப்போ ப்ரையாரிட்டி எப்படி கொடுக்குறது? ப்ராக்கெட்ஸ். நம்ம சாதாரணமாக ஸ்கூல் மேக்ஸ்லலாம் பண்ணுவேன், எது ப்ராக்கெட்ஸில் இருக்கோ அதுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. இப்போ அந்த ப்ராக்கெட்ஸ் கொடுத்துட்டோன்னா, இந்த 10 + 5 முதல்ல 15 மாறிடும், அதுக்கப்புறம் அது ஹலோவோட போய் ஜாயின் ஆகும், கன்கார்டினேட் ஆகும், ஹலோ 15னு கிடைக்கும். புரியுதா? இது ஒரு சின்ன ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை தான் எடுத்து நமக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த ஸ்டோரி எடுத்து எங்கே யூஸ் பண்ண போகிறோம்? நம்ம இப்போ எழுதி வச்சுருக்கோம்ல ஒரு ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறோம். எப்படிங்கிறது பாருங்கள். முதல்ல இந்த ரிமைண்டர் இருக்கா, இதை ஸ்ட்ரிங்காக மாற்றிடுறேன். நம்ம இன்னும் ஸ்ட்ரிங்கை பற்றி டீட்டெயிலாக படிக்கலை, ஆனால் ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு வார்த்தைங்கிற அளவில் நமக்கு தெரியும். இதை ஸ்ட்ரிங்காக மாற்றிடுறேன், மாற்றிட்டு இதை டபுள் கோட்ஸில் கொடுத்துட்றேன். டபுள் கோட்ஸ் என்ன, இதை ஹலோனே மாற்றிடுவோம். அங்கே ஹலோன் தானே கொடுத்தோம், ஹலோன்னு கொடுத்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்றேன். இப்போ நான் வந்து இந்த ரிமைண்டரில்
இப்போ இந்த ரிமைண்டர் இப்போ என்ன நடக்கும்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? அதே 001 தான், சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் டைம் இது பாருங்கள். இப்போ நம்ம நம்பர் 4 கொடுக்குறோன்னா நம்பர் 4க்கு 001 தான் வரப்போகுது. நமக்கு 100 வரணும். இந்த இடத்துல 100 வரணும், ஆனால் 001 தான் வரப்போகுது. இதுதான் நடக்க போகுது. அப்போ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த இடத்துல பாருங்கள் இப்படி தான் என்னோடய கெஸ் ஹலோன்னு இருக்குது, அது கூட ஒரு 0 ஆட் ஆயிடுச்சு. அப்போ ஃபஸ்ட் டைம் இந்த ரிமைண்டர் மெயின் என்னவாக மாறும்? ஹலோ 0 அப்படின்னு மாறிடும். அடுத்த தடவை வந்து இன்னொரு ஒரு 0 வருது. அப்போது ஹலோ 0 கூட இந்த 0 ஆட் ஆகும்போது ஹலோ 00 அப்படின்னு ஆட் ஆயிரும். கரெக்டாக அடுத்த தடவை வரும்போது 1 வரும். இப்போ நீங்கள் இந்த 1 ஆட் பண்ணுறீங்க, அப்போது ஹலோ 001 அப்படின்னு ஆட் ஆயிரும். இப்படி வருதா அப்படின்னு பார்ப்போம். பைனரி வேல்யூ அப்படின்னு பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். அப்படி வந்துச்சுன்னா அதுலேருந்து யோசிக்கலாம். நம்பர் 4 ஹலோ 001, இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்கா? ஓகே. அப்போ இந்த ஹலோ 001 இன்னும் கொஞ்சம் ட்விஸ்டடாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். இது பிகினரால் உண்மையிலேயே யோசிக்க முடியாது இப்படி ஒரு, ஏன்னா இது ஒரு ட்விஸ்ட்டு. இந்த இடத்துல நான் இன்னொரு ஒரு டேட்டா டைப்பை படித்து அந்த டேட்டா டைப்பில் இருக்கிற ஒரு லூப்ஹோல் இல்லை அந்த டேட்டா டைப்போட ஒரு ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே அப்ளை பண்ணுறது. அப்போ இந்த ஐடியா டக்குன்னு ஒருத்தருக்கு வரணும்னு எதிர்பார்க்க முடியாது. அதனால் இதை நம்ம இன்னொருத்தட்டேருந்து கற்றுக்கிடுறதுல எந்த தப்பும் இல்லை. இப்போ இதே விஷயத்தை இன்னொரு ட்விஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த இடத்துல ரிமைண்டர் மெயின் ஈக்குவல்ஸ் டு ரிமைண்டர் ப்ளஸ் ரிமைண்டர் மெயின் இப்படி எழுதியிருப்பாங்க. இப்போ என்ன நடக்கும்? ஃபஸ்ட்டு ரிமைண்டர் என்ன? 0. இப்போ பாருங்களேன், இப்படி மாறிடும். ஃபஸ்ட்டு ரிமைண்டர் 0. அடுத்து ரிமைண்டர் மெயின், ரிமைண்டர் மெயினில் என்ன இருக்குது? ஃபஸ்ட் டைம் ஹலோ எப்படி இருக்கா? ஹலோன்னு இருக்கு, எப்படி இருக்குது? அப்போ இது ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகும்? 0 லெஃப்ட் சைட்லலாம் ஆட் ஆகுது, அதனால் இது ரெண்டும் சேர்ந்து இப்படி 0 ஹலோன்னு மாறிடும். ஃபஸ்ட் டைம் இந்த லூப் ஃபஸ்ட் டைம் ரன் ஆகும்போது. அப்போ செகண்ட் டைம் இந்த லூப் ரன் ஆகும்போது அடுத்த 0 வரும். அப்போ அடுத்த 0 லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. அப்போ 0 ப்ளஸ் ஹலோ 0 ஹலோன்னு இருக்கும். அப்போ இந்த அவுட்புட் எப்படி மாறிடும்? 00 ஹலோ அப்படின்னு மாறிடும். அடுத்த தடவை இந்த லூப் ரன் ஆகும்போது இந்த ரிமைண்டர் மெயின் 1னு மாறிடும். ரிமைண்டர் மெயின் இல்லை, இந்த ரிமைண்டர் 1னு கிடைக்கும். அந்த 1 ப்ளஸ் ரிமைண்டர் மெயினில் இருக்கிற 00 ஹலோ இது ஆட் ஆகும். அப்போ இந்த இடம் இப்போ என்னவாகும்? 100 ஹலோ அப்படின்னு மாறிடும். 100 ஹலோன்னு மாறிடுச்சுன்னா கடைசியாக நான் இந்த அவுட்புட் பார்த்தேன்னா 100 ஹலோன்னு வரணும். என்டர் நம்பர் 4 100 ஹலோ. நைஸ், இப்போ 100 ஹலோன்னு வந்துருச்சு. எனக்கு இப்போ ஹலோ வேண்டான்னா என்ன பண்ணிக்கலாம்? இந்த இடத்துல நான் எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்துக்கிறேன் இப்படி இருக்கிறது தெரியாமல். அப்போ இந்த ஹலோ பிரிண்ட் ஆகாது, எனக்கு 100 பிரிண்ட் ஆகும். என்டர் நம்பர் 4 பைனரி வேல்யூ இஸ் 100. இதே மாதிரி இப்போ நான் எந்த நம்பர் வேணாலும் கொடுத்து பார்க்கலாம். புரியுதா? இப்போ நான் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க? இன்னொன்று, இப்போ நான் வந்து இப்போ இந்த ப்ரோக்ராமில் ஒன்று சொல்லலாம். ஓகே, இந்த ப்ரோக்ராம் எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் அப்போ நான் இன்னொரு, இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே இந்த ஐடியா இருக்குது, நீங்கள் வந்து இந்த ஐடியாவை எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. அப்போ நான் இது மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஒரு எக்ஸ்டர்னல் ஹெல்ப்போடு தான் நான் புரிஞ்சிக்க முடியுமா அப்படிங்கிற டவுட் ஒரு நியாயமான டவுட்டு தானே? ஏற்கனவே ஒருத்தர் படிச்சுட்டு வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொன்னால் தான் என்னால் இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் யோசிக்க முடியுங்கிற ஒரு தயக்கத்தை எனக்கு இந்த ப்ரோக்ராம் கொடுக்குது. அப்படின்னா இந்த ஒரு ஸ்டெப் அந்த ஸ்பேஸை கொடுக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மீதி லாஜிக்கெல்லாம் நம்ம லெவலில் தான் இருக்குது, அதெல்லாம் ரெஃப்யூஸ் பண்ண முடியல. மொத்த லாஜிக்கும் நம்ம லெவலில் தான் இருக்குது. இந்த ஒரு ஸ்டெப் ஒரு எக்ஸ்டர்னல் ஐடியாவை கேட்குது, அது ஒன்றும் தப்பு இல்லை. எல்லா நேரத்துலையுமே சில ஸ்டெப்ஸை வந்து
நம்ம தேடி நெட்டில் தேடி எடுத்துக்கிட்டதோ யாரோ ஒருத்தர்கிட்ட கேட்குறதோ தப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன். சரி, இது ஒரு பாயிண்ட். அப்போ இதில் இன்னொரு ஒரு க்வெஸ்டின் என்ன கேட்கலான்னா, இப்போ இந்த இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்கல்ல, இந்த எக்ஸ்பிளனேஷன் இப்போ இந்த இடத்துல ஹலோன்னு கொடுத்தீங்க, ஹலோன்னு கொடுத்துட்டு ஒவ்வொரு தடவையும் ரிமைண்டர் மெயின் வந்து இப்படி மாறுது அப்படின்னு சொன்னீங்க. இதை நான் ஃபீல் பண்ணணுமே, எப்படி நீங்கள் சொல்கிறது புரியுது, ஆனால் இதை கண்ணு முன்னாடி பார்க்க முடியுமா அப்படின்னா, ஒன்று பண்ணலாம், இந்த பைனரி இந்த ரிமைண்டரை உள்ளேயே பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம், ஒவ்வொரு தடவையும் ரிமைண்டர் மெயின் என்ன பிரிண்ட் ஆகுது அப்படின்னு உள்ளேயே பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ரிமைண்டரை பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ரிமைண்டர் மெயினை பிரிண்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு ஜீரோ ஹலோ, ஜீரோ ஜீரோ ஹலோ, 100 ஹலோன்னு வருதா அப்படின்னு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். வேணால் ட்ரை பண்ணுவோம். நம்பர் 4 ஜீரோ ஹலோ, ஜீரோ ஜீரோ ஹலோ, 100. அப்போ நம்ம கெஸ் பண்ணது கரெக்டு தான். ஓகே. இப்போ நம்பர் 6 ஜீரோ ஹலோ, 100 ஹலோ, 110 ஹலோ. நம்ம கெஸ் பண்ணது கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கு. சரி, அப்போ இது ஓகே. இப்போ என்ன பண்ணலான்னா, ஓகே இது கெஸ் பண்ணது கரெக்டு தான், இதுக்கு வேறு ஏதாவது ஈஸியஸ்ட் வே இருக்கா இப்படி கெஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு பதிலாக? நான் இந்த ப்ரோக்ராமு இது மாதிரியான நெட்டில் நான் ஒரு ப்ரோக்ராம் தேடுறேன், அதை நான் நல்லா புரிஞ்சுக்கணுன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ வித்தவுட் எக்ஸ்டர்னல் ஹெல்ப்? ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி சில கண்டென்ட்டை நான் நெட்லேருந்து எடுக்கிறேன், தப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க, ஓகே எடுத்துக்கிட்டேன். எனக்கு இன்னொருத்தர் வந்து அந்த ப்ரோக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது, நானாகவே அந்த ப்ரோக்ராமை புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கிட்டுறது? அப்போ அப்போ அப்படி புரிஞ்சிக்கிட்டால் தானே நான் வந்து ஒரு நல்ல டெவலப்பர் ஆக முடியும் அப்படின்னா, அதுதான் டீபக்கிங். அதுதான் குணா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், நேற்று முத நாளும் சொன்னாங்கல்ல, அதுதான் ப்ரோக்ராமோட டீபக்கிங். அப்போ டீபக்கிங்னா என்னது? ஒவ்வொரு ஸ்டெப்பாக போய் போய் நம்ம என்ன அந்த ஸ்டெப்பில் என்ன நடக்குது, அந்த ஸ்டெப்பில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது. டீபக்கிங்கிறது டெஸ்டிங் இல்லை, ஏன்னா டெஸ்டிங்கோட கோல் நீங்கள் அதில் என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, அது எண்ட்யூசரை அஃபெக்ட் பண்ணுமோ, அதோட ப்ரையாரிட்டி என்ன, அதோட சிவியாரிட்டி என்ன, இப்படி எக்கச்சக்க ஸ்டோரி பார்க்குறது. டீபக்கிங்கோட கோல் டெஸ்டிங் இல்லை, அதாவது ஃபைண்டிங் மிஸ்டேக்ஸ் இல்லை. டீபக்கிங் ஃபைண்டிங் ஃப்ளோ ஆஃப் தி ப்ரோக்ராம், அவ்வளோதான். அதில் அதில் ஃப்ளோ கரெக்டாகவும் இருக்கலாம், ஃப்ளோ தப்பாகவும் இருக்கலாம். அந்த ப்ரோக்ராம் என்ன ஃப்ளோவில் போகுது அப்படின்னு பார்க்குறது தான். அப்போ அந்த டீபக்கிங்கை நான் எப்படி செய்யலாம்? ஒன்றுமே ரொம்ப ஈஸி. இப்போ ஐடி எக்லிப்ஸில் பண்ணுறது, இந்த சைடில் லைன் நம்பர்ஸ் இருக்கா, இந்த லைன் நம்பர்ஸ்க்கு பக்கத்தில் க்ரீன் கலரில் இருக்கா, இங்கே வச்சு இப்படி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு டாட் வந்துடும், இதை தான் பிரேக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ டாட் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்னா, லைன் நம்பர் 10 அப்புறம் 11 போகாதேன்னு அர்த்தம். லைன் நம்பர் 10 போப்பா, 10 எக்ஸிக்யூட் பண்ணு, என்னோட அனுமதி இல்லாமல் லைன் நம்பர் 11 போகாத, நான் அங்கே ஒரு டாட் வச்சுருக்கேன், நான் ஓகே சொன்னால் மட்டும் லைன் நம்பர் 11 போ அப்படின்னு அர்த்தம். அதுதான் இந்த பிரேக் பாயிண்ட்டோட அர்த்தம். அது மாதிரி எந்தெந்த லைன்லலாம் டவுட் இருக்கோ அங்கெல்லாம் வச்சுக்கலாம். இப்போ எந்த லைனில் டவுட்டுன்னே தெரியாது புது, இப்போ நமக்கு இந்த ப்ரோக்ராம் தெரியுது, எங்கெங்கே பிரேக் பாயிண்ட் வைக்கணும்னு தெரியும். சில சமயம்லாம் எப்படின்னா நெட்லேருந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் எடுப்போம், ஒரு ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆகிருப்போம், வேறு ஒரு டெவலப்பரோட ப்ரோக்ராம் இருக்கும், எங்கே பிரேக் பாயிண்ட் வைக்கணும்னே தெரியாது. அந்த மாதிரி நேரத்தில் எங்கே வேணாலும் வச்சுக்கோங்க. இப்படி வரிசையாக எல்லா லைனுமே எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னா இப்படி வச்சுக்கலாம். அப்போ இதெல்லாம் கடைசி அவுட்புட் வருது, அது வரட்டும். இப்போ என்ன சொல்கிறேன், லைன் நம்பர் 10 வரைக்கும் தான் எக்ஸிக்யூட் ஆகும், நம்ம ஓகேன்னு சொன்னால் தான் லைன் நம்பர் 11 போகும், அடுத்து நம்ம ஓகேன்னு சொன்னால் தான் லைன் நம்பர் 12, அடுத்து நம்ம பெர்மிட் பண்ணால் தான் லைன் நம்பர் 13, அடுத்து 14, 15 இப்படி நடக்க போகுது. இதை எப்படி பண்ணுவாங்க? ரன்னுக்கு போவாங்க, ரன்னுக்கு போயிட்டு டீபக்னு ஒன்று இருக்கும், F11 ஷார்ட்கட், டீபக்னு கொடுத்துருவாங்க, இப்படி டீபக் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இப்படி கொடுத்த உடனே ஒரு பாப்ப போகிறோம், கன்ஃபார்ம் பெர்ஸ்பெக்டிவ் ஸ்விட்ச். அதாவது சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, நான் இது வரைக்கும் எக்லிப்ஸை ரன் மோடில் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கேன், நீங்கள் திடீர்னு டீபக் மோடுக்கு ஓப்பன் பண்ண சொல்கிறீங்க, நான் அப்படி பண்ணவா, உங்களுக்கு சம்மதமா? அதான் கேட்குது. திஸ் கைண்ட் ஆஃப் லான்ச் இஸ் கான்ஃபிகர் டு ஓப்பன் த டீபக் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் இட்ஸ் சஸ்பென்ஸ். அடுத்து என்ன சொல்கிறாங்க, திஸ் டீபக் பெர்ஸ்பெக்டிவ் இஸ் டிசைன் டு சப்போர்ட் அப்ளிகேஷன் டீபக்கிங். நீங்கள் அந்த ஃப்ளோவை தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட் இன்கார்பரேட்ஸ் வியூஸ் ஃபார் டிஸ்பிளேயிங் தி டீபக் ஸ்டாக், என்னென்ன இருக்குது, வேரியபிள்ஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கும். டூ யூ வாண்ட் டு ஸ்விட்ச் டு திஸ் பெர்ஸ்பெக்டிவ், அதுக்கு நான் போயிடவா அப்படின்னு கேட்குது. ஆமாப்பா, நான் உண்மையிலேயே அப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன், மொத்த ப்ரோக்ராமோட அவுட்புட் வேண்டாம் அப்படின்னா ஸ்விட்ச்
இப்போ ஸ்விட்ச் கொடுத்தோடனே லுக் அண்ட் ஃபீல் மாறிடுச்சா, இதை தான் அது பாப்பப்பில் கேட்டது. இப்போ பாருங்கள் லுக் அண்ட் ஃபீல் மாறிடுச்சு. ரைட் சைடு இருக்கிறது வேரியபிள்ஸ், பிரேக் பாயிண்ட்ஸ், எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அதில் வேரியபிள்ஸ் மட்டுமே நமக்கு போதுமானது. இங்கே கீழே வழக்கமான கன்சோல். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது உங்களோட டீபக் மோடில் நீங்கள் பார்க்குற ஸ்டெப்ஸ். இப்போ எந்த லைனில் நிற்கிறீங்க, ரொம்ப சின்னதாக தெரியுது, முடிஞ்சால் இதை பெருசு பண்ண பார்க்குறேன். லைன் நம்பர் 11ல் நிற்கிறீங்க, ஒருவேளை அது இங்கே தெரியலனாலும் இங்கே பார்த்துக்கலாம். லைன் நம்பர் 11 இன்னும் எக்ஸிக்யூட் ஆகலை, எந்த லைன் ஹைலைட் ஆகிருக்கோ அது இன்னும் எக்ஸிக்யூட் ஆகலை. இந்த சைடு என்ன சொல்லுது, நீங்கள் ஏஆர்ஜிஎஸ்னு ஒரு வேரியபிள், இது வரைக்கும் லைன் நம்பர் 10 வரைக்கும் நீங்கள் ஏஆர்ஜிஎஸ்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எஸ்சின்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இதோ எஸ்சி அப்படின்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோதான் இதை சொல்லுது. அப்போ லைன் நம்பர் 10 எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டுருக்கு. எப்படி ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறீங்க, இந்த இடத்துல ரெட் கலரில் இருக்குது, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகிடும். சரி, என்டர் நம்பர், லைன் நம்பர், இது வந்து லைன் நம்பர் 11 எக்ஸிக்யூட் பண்ணணும். நான் என்டர் நம்பருக்கு ஓகே சொல்கிறேன். இப்போ நான் நம்பர் 4 கொடுக்குறேன். இங்கே போயிட்டு 4 கொடுத்துட்டு ரன்னில் போயிட்டு ஸ்டெப் ஓவர், ஓகே அடுத்த ஸ்டெப் போப்பா. நான் லைன் நம்பர், எனக்கு இந்த லைன் புரிஞ்சிருச்சு, லைன் நம்பர் 11 புரிஞ்சிருச்சு, இப்போ நீ வந்து லைன் நம்பர் 12 போ அப்படின்னு சொல்கிறதுக்கு F6 ஸ்டெப் ஓவர். இந்த ஒருக்கா அடுத்த ஸ்டெப் போன்னு சொல்லியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நின்றுட்டுருக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நின்றுட்டுருக்கும்போது, சரியா இந்த இடத்துல அடுத்த ஸ்டெப்பில் நின்றுட்டுருக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நிற்கிறோம். இப்போ பாருங்கள் இந்த லைன் நம்பர் 11 எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. லைன் நம்பர் 11 எக்ஸிக்யூட் ஆனோடனே அந்த வேரியபிள் இங்கே வந்துருச்சு, நம்பர் 4 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ லைன் நம்பர் 12 எக்ஸிக்யூட் ஆகணும், ஓகே ஸ்டெப் ஓவர், அது எனக்கு புரிஞ்சிருச்சு, அடுத்த ஸ்டெப்போ அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ லூப்புக்குள்ளே போகுது லைன் நம்பர் 13, ஓகே லூப்புக்குள்ளே என்ன நடக்குது பார்ப்போம், ஸ்டெப் ஓவர். சரியா லூப்புக்குள்ளே போட்டோன்னு சொல்லியாச்சு, லூப்புக்குள்ளே போயிடுச்சு. லைன் நம்பர் 15 போயிடுச்சு. இந்த 15ல இன்னும் நடக்கலை, ஒன்றுமே நடக்கலை. இந்த இங்கே ஏதாவது ரிமைண்டர் வேல்யூ செட் ஆச்சுன்னா இங்கே தெரியும், இந்த ரைட் சைடு வேரியபிள்ஸில் தெரியும். இன்னும் லைன் நம்பர் 15க்கு தான் நம்ம ஓகேவே கொடுக்கலையே, அதனால் ஸ்டெப் ஓவர். இங்கே பாருங்கள் ரிமைண்டர் 0 வந்துருச்சு பாருங்கள், ஃபஸ்ட் டைம். இப்போ ரிமைண்டர் 0 வந்துருச்சு, இப்போ திரும்ப ஸ்டெப் ஓவர். ரிமைண்டர் மெயின் 0 ஹலோன்னு மாறினது தெரியுதா, இங்கே எல்லோ கலரில் ஹைலைட் ஆகி லைன் நம்பர் 16ல. அடுத்தது திரும்பவும் ஸ்டெப் ஓவர். இப்போ நம்பர் மேலே, இப்போ நம்பர் 17th லைனில் ஸ்டெப் ஓவர் கொடுத்ததுனால நீங்கள் கொடுத்த 4ங்கிற நம்பரை 2 டிவைட் பண்ணி அது 2 மாறிடுச்சு, ஆன்சர் 2 மாறிடுச்சு. இப்போ திரும்ப இங்கே போயிடுறோம், நம்பர் கிரேட்டர் தேன் 0, அதாவது 2 > 0 2 இங்கே வந்துருச்சு, இந்த நம்பர் 2 வந்துருச்சு. இப்போ திரும்ப ஸ்டெப் ஓவர், திரும்ப திரும்ப ஸ்டெப் ஓவர் கொடுக்கும்போது இப்போ ரிமைண்டர் திரும்ப மாறப்போகுது பார்ப்போம். இங்கே ரிமைண்டர் 0 திரும்ப வந்திருக்கு. இப்போ ரிமைண்டர் மெயின் மாறப்போகுது, 00 ஹலோன்னு மாறிடுச்சு. இதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்காதுன்னு நினைக்கிறேன், செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி உங்களுக்கே புரிஞ்சுருக்கும். இப்போ திரும்ப லூப் மேலே போகுது, இப்போ நம்பர் 1 மாறிடுச்சு, திரும்ப ஸ்டெப் ஓவர் இங்கே வரும். அதான் அப்போ இந்த லூப் எப்படி ரன் ஆகுது, சாதாரணமாக ஒரு லூப் ப்ரோக்ராம் நான் நெட்லேருந்து எடுக்கிறேன், யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்க, அந்த லூப் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பார்க்கணுன்னா, இனிமேல் எனக்கு ட்ரெய்னரோட ஹெல்ப் தேவையில்லை. இப்போ நம்பர் 0 ஆயிடுச்சு, ஸ்டெப் ஓவர், லூப்பை விட்டு வெளியில் வந்துட்டேன், அடுத்த லைன் போக சொல்கிறாங்க, அவ்வளோதாங்க. இதையும் நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன், பைனரி வேல்யூங்கிறதையும், அதனால் ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகும். எப்போ எனக்கு இந்த ப்ரோக்ராமோட ஸ்டெப்ஸ் புரிய ஆரம்பிக்குதோ அப்போ நான் ஸ்டாப் கொடுத்துக்கலாம். ஃபுல்லாக நான் வந்து இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணுங்கிறது இல்லை, ஃபுல் ஃப்ளோ தெரியணும்னா ஃபுல்லாக பார்த்துக்கலாம். சரி, இப்போ நான் திரும்ப நார்மல் மோடுக்கு எப்படி போகிறது, ரைட் சைடு இந்த சைடு இருக்கிற ஜாவான்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைடு இப்போ வந்து ஒரு பக் சிம்பிள் இருக்கும், டீபக் அப்படின்னு, அதுக்கு பக்கத்தில் ஜாவாங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நார்மல் மோடுக்கு போயிடலாம். இந்த பிரேக் பாயிண்ட்டெல்லாம் இப்போ எடுக்கணுமே, டபுள் கிளிக் பண்ணால் பிரேக் பாயிண்ட் வரும், திரும்ப டபுள் கிளிக் பண்ணால் பிரேக் பாயிண்ட் போயிடும், அவ்வளோதான். இப்போ எனக்கு இந்த ப்ரோக்ராம் எப்போ புரியுதோ அப்போ நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி இந்த பிரேக் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த டீபக்கிங் இப்போ புரியுதா, இதில் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா உங்களுக்கு?
ஒரு தடவை ரெண்டு தடவை முத்து செஞ்சு அங்க ஆ சொல்லுங்க. அங்க ஸ்டெப் இன்டூன்னு ஒன்று இருக்கு, அது எதுக்கு முத்து? ஸ்டெப் ஸ்டெப் ஓவர் இன்ட்டு ஸ்டெப். சொல்கிறேன், நல்ல க்வெஸ்டின். இப்போ ஸ்டெப் இன்ட்டு எப்படின்னா, நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறேன். அந்த ப்ரோக்ராம் இப்போ இந்த ப்ரோக்ராம் பாருங்களேன், இந்த ப்ரோக்ராமில் வந்து இந்த மொத்த ஆக்டிவிட்டீஸையும் நான் இது உள்ளேயே பண்ணிடுறேன், கரெக்டா? இப்போ இதே ப்ரோக்ராமில் நான் வந்து இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் ஒரு ஒரு இது சொல்கிறேன். இப்போ நம்ம நான் வந்து இங்கே பக்கத்தில் எம்ப்ளாயீஸ்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன், சரியா? இந்த கிளாஸில் உள்ள கண்டென்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போதைக்கு. இங்கே எம்ப்ளாயீஸ்னு என்கிட்ட ஒரு கிளாஸ் இருக்குது. இப்போ நான் இந்த கிளாஸில் பப்ளிக் வாய்ட் இல்லை பப்ளிக் ஸ்ட்ரிங் டிஸ்பிளே அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கோங்களேன். அப்போ நான் வந்து இந்த இடத்துல ரிட்டர்ன் ஹாய் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த லைன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், இந்த மெத்தடை கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹாய்னு ஒரு அவுட்புட் வரும், கரெக்டா? நீங்கள் சரி, இப்போ நான் இந்த கிளாஸில் இது வந்து எம்ப்ளாயீஸ்ங்கிற கிளாஸில் இருக்குது. இந்த ஸ்டெப் இன்ட்டு எதுக்காக அப்படின்னா, இப்போ நான் இந்த எம்ப்ளாயீஸ் கிளாஸுக்கு நான் இப்போ நான் எந்த கிளாஸுக்குமே என் கிளாஸில் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற கிளாஸுக்கு இஎம்பி அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இது நார்மல், இப்படி இப்படி க்ரியேட் பண்ணுறது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். இதை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த லூப் ரன் ஆகிட்டுருக்கு. அதாவது இந்த லூப் ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் இப்போ ஹலோ கொடுக்கல, சரியா? இந்த இடத்துல ஹலோ கொடுக்கறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எம்ப்ளாயி டாட் அப்படின்னு கொடுத்து டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். அந்த மெத்தடை கால் பண்ணியிருக்கேன். அந்த மெத்தட் ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது. அதுலேருந்து என்ன கிடைக்கும் இப்போ எனக்கு, எம்ப்ளாயி டாட் டிஸ்பிளேவை கால் பண்ணால் இங்கேருந்து F3 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ஃபங்க்ஷன் F3 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ஹாய் கிடைக்கும். அந்த ஹாய் எனக்கு இங்கே ரிட்டர்ன் ஆகும், எங்கே இந்த எஸ்ஸுக்கு வரும், கரெக்டா? அப்படி எஸ்ஸுக்கு வர்ற வேல்யூ இருக்குல்ல, அதை நான் இங்கே யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ரிமைண்டர் மெயினில் ஹலோவுக்கு பதிலாக ஹாய்னு மாற்றிருக்கேன், அவ்வளோதான். இப்போ சுருக்கமாக சொல்லணுன்னா அவ்வளோதான், கரெக்டா? இந்த எஸ் இதை ரிமைண்டர் மெயினே வச்சுக்கோங்க. ஆ, இதை ரிமைண்டர் மெயினே வச்சுக்கோங்க இப்போதைக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. இதையும் ரிமைண்டர் மெயினே வச்சுக்கோங்க. ஏற்கனவே இருந்த மாதிரியே ப்ரோக்ராம் இருக்கட்டும். ஆனால் ஏற்கனவே இருக்கும்போது ப்ரோக்ராம் எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த இடத்துல ஹலோங்கிறது ஸ்ட்ரெயிட்டாக இருந்தது. இப்போ இந்த ப்ரோக்ராமே நான் எப்படி மாற்றிருக்கேன்னா, இந்த ஹலோங்கிறது எனக்கு இந்த கிளாஸில் இல்லை, டிஸ்பிளே கிளாஸில் இருந்து ஹலோ அப்படின்னு கிடைக்கிது. ஆ, அப்போ இந்த இடத்துல எனக்கு டிஸ்பிளேலேருந்து வேல்யூ வருது. இப்போ டிஸ்பிளேலேருந்து என்ன வேல்யூ வருது? இதே வேல்யூ தான் வருது. ப்ரோக்ராமோட அவுட்புட்டில் எந்த சேஞ்சும் இல்லை, அதே ஹலோ தான் டிஸ்பிளேலேருந்து வருது, சரிதானே? ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக இல்லை. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக இல்லைங்கும் போது எனக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது இந்த லைனும் எனக்கு புரிஞ்சே ஆகணும். நான் பேசுகிறது கரெக்டாக? அப்போது வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக் பாயிண்ட் வைக்கிறேன். நான் இப்படி ஒரு பிரேக் பாயிண்ட்லாம் வைக்கிறேன், லைன் நம்பர் 11 12 இப்படி பிரேக் பாயிண்ட் வைக்கிறேன், சரியா? இங்கேருந்து ஒரு பிரேக் பாயிண்ட் இப்படி வரிசையாக வச்சுட்டே வரேன். அப்போ இந்த இடத்துக்கு வரும்போது இந்த டிஸ்பிளே என்ன பண்ணுவோம்னு எனக்கு தெரியாதுல்ல, ஏன்னா நான் அந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணல, நான் வந்து ஆல்ஃபாங்கிற ப்ரோக்ராமில் தான் இருக்கேன். இப்போ நான் திரும்ப இதில் டீபக் கொடுக்குறேன், ஸ்விட்ச் இதெல்லாம் பழசுங்கிறதுனால ஸ்விட்ச் கொடுக்குறேன். இப்படி மாறிடுச்சு. இப்போ இந்த எம்ப்ளாயின்னு ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே யூஸ் பண்ணுறோங்கிறத காமிக்குது. என்டர் நம்பர் 4 கொடுக்குறேன், என்டர் கொடுக்குறேன், அடுத்த ஸ்டெப்புக்கு போங்கன்னு சொல்கிறேன். ஸ்டெப் ஓவர்னால் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். இப்போ நான் ஸ்டெப் ஓவர் கொடுத்தேன்னா, இந்த டிஸ்பிளேயில் இருக்கிற ஹலோவை எடுத்துகிட்டு வந்து வச்சு ஸ்டெப் 18 போயிடும், கரெக்டா? ஆனால் இந்த டிஸ்பிளே என்ன பண்ணுன்னு தெரியலன்னா, எனக்கு ஒரு ப்ரோக்ராமராக இந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிற டவுட் வந்துருச்சு. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு ஸ்டெப் ஓவர் இல்லை, ஸ்டெப் இன்டூ டிஸ்பிளேக்குள்ளே போய் காட்டு என்ன பண்ணுதுன்னு. ஓகே, அந்த டிஸ்பிளே என்ன பண்ணணும்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஸ்டெப் ரிட்டர்ன் கொடுத்தேன்னா திரும்ப இங்கே வந்துடும். ஓகே, அப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஒரு மெத்தடை கால் பண்ணுறோம், அந்த அப்போ அந்த மெத்தடோட அவுட்புட் தான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகிருக்கும்.
இல்லை இல்லை அந்த மெத்தடுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிற லாஜிக்கும் நான் போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மூமெண்ட்டில் ஸ்டெப் இன் டூ கொடுப்பாங்க ஸ்டெப் இன் டூ கொடுத்துட்டு அந்த மெத்தடுக்கு போயிட்டு அங்கே எப்போ புரியுதோ அங்கே நீங்கள் பிரேக் பாயிண்ட்ஸ் வைக்கனாலும் வச்சுக்கலாம் அங்கே புரிஞ்சதுக்கப்புறமா ஸ்டெப் ரிட்டர்ன் கொடுத்துடலாம் அந்த ஸ்டெப் இன் டூ எனேபிளாக இருக்கும்போது தான் ஸ்டெப் ரிட்டர்ன் எனேபிளாக இருக்கும் அதுக்கு தான் இந்த F5 F7லாம் புரியுதா நல்ல குவெஸ்டின் நானே பொதுவாக டீபக்கிங் சொல்லும்போது ஃபஸ்ட்டு டே இந்த ஸ்டெப் இன் டூ சொல்ல மாட்டேன் சரி அவங்க ஸ்டெப்பு ஓவரில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் இது குவெஸ்டின் வருவாங்கன்னு நினைப்பேன் ஆனால் பரவாயில்ல பேச சொல்கிறது நல்லதா இல்லை இது எங்களுக்கு ப்ராக்டிக்கலாக டீபக்கிங் பண்ணும்போது இது கன்ஃபியூஷனாகவே இருந்துட்டுருக்கோம் ஸ்டெப் இன் டூ ஸ்டெப் ஓவர் ஸ்டெப் ஓவர் புரிஞ்சிடும் பட் ஸ்டெப் இன் டூ எதுக்கு எதுக்குன்னே ரியலைஸ் பண்ண முடியாது என்னால் ஒரு குத்து மதிப்பாக தான் ரியலைஸ் பண்ணிட்டு போவேன் நான் இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல யாருக்கும் எதுவும் குவெஸ்டின்ஸ் டவுட்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்னா நான் இந்த பிரேக் பாயிண்ட்டெல்லாம் எடுத்து விட்டுருவோம் சரி அப்போ நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கிறது டெசிமல் டு பைனரி பார்த்துருக்கோம் டெசிமல் டு பைனரி பார்த்தோங்கிற பேரில் எப்படி டீபக் பண்ணுறதுங்கிறத கற்றுக்கிட்டோம் கரெக்ட் சரி அப்போ டெசிமல் டு பைனரி ப்ரோக்ராம் இருக்கட்டும் இதே மாதிரி பைனரி டு டெசிமல் ட்ரை பண்ண முடியுமா அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண வேண்டாம் பைனரி ஏதோ ஒரு பைனரி வேல்யூ இருக்குது அதை டெசிமலாக மாற்ற முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ நம்ம பழைய ப்ரோக்ராமுக்கு போயிடுவோம் இப்போ இதெல்லாம் அப்படியே மேபி உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் நான் ரொம்ப ஈஸியாக பழைய ப்ரோக்ராமுக்கு போயிடுறேன் இப்போ பழைய ப்ரோக்ராம் என்னது நேற்றெல்லாம் பண்ணிகிட்டு இருந்த ப்ரோக்ராம் தான் ஸ்கேனர் எஸ்சி ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்கேனர் ஆஃப் சிஸ்டம் டாட் இன் இதுக்கு போயாச்சு சரி யூசர்கிட்டேருந்து ஒரு நம்பர் வாங்குவோம் அதுதானே நம்ம நேற்றெல்லாம் நெக்ஸ்டின்ட்டு அதானே பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு நம்பர் வாங்கியாச்சு சரி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் என்டர் நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் வாங்கியாச்சு வைல் நம்பர் கிரேட்டர் தேன் ஜீரோ அப்படி இருக்கும்போது நம்ம என்னங்க பண்ணோம் நேற்றெல்லாம் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் நம்பர் டிவைடட் பை நம்பர் மாடுலோ 10 கொடுப்போமா அதை பிரிண்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்பர் ஈக்குவல்ஸ் டூ இதுதான் நேற்று பண்ண ப்ரோக்ராம் நான் எதுவுமே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணல இப்படி தான் பண்ணினதா ஞாபகம் அதுதான் பண்ணுறேன் என்டர் நம்பர் 1 2 3 4 4 3 2 1 வந்துருச்சு அப்போ இதோட கவுண்ட் என்னன்னு பார்த்து சொல்லுங்கள் அதாவது நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் என்னன்னு பார்த்து சொல்லுங்கன்னா நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் முதல்ல ஜீரோங்க ஒவ்வொரு தடவை இந்த லூப் ரன் ஆகும்போதும் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன் இந்த லூப் முடியும்போது நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் அப்படின்னு கொடுத்து நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை பிரிண்ட் பண்ணிடுறேன் ஓகே 1 2 3 4 5 6 நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் 6 இதெல்லாம் நேற்று ப்ரோக்ராம் தான் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் கண்டுபிடிக்கிறதெல்லாம் இப்போ எனக்கு அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் வேணும்னா என்ன பண்ணலாம் அதான் இப்போ யோசிக்கணும் அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் பாலிண்ட்ரம் இதெல்லாம் எப்படி யோசிக்கிறது அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ்னால் என்னது அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ்னால் 1 2 3 4 கொடுத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இதுக்கு 4 தான் 1 2 3 4 ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறோம் இப்போ 5 6 7 8 கொடுக்குறோம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் 4 டிஜிட் தான் இருக்குது அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ்னால் 5 + 6 + 7 + 8 கேட்குறேன் இப்படி 11 18 26 வரணுமா 26 வரணும் இந்த நம்பர் கொடுத்தேன்னா எப்படி பண்ணலாம் அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸை எப்படி பண்ணுறது அப்போ அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் பண்ணணுன்னா 1 5 6 7 8 இல்லை 8 + 7 + 6 + 5 ஆவோ உங்களுக்கு முதல்ல வேணும் இப்படி வேணும் 8 + 7 + 6 + 5 கொடுத்து இப்படி வேணும் இப்படி இருந்தால் தான் நீங்கள் அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸே கண்டுபிடிக்க முடியும் முதல்ல இப்படி தனித்தனியாக நமக்கு பிரிக்க தெரியுமா கொடுத்துருக்குற நம்பரை இப்படி தெரிஞ்சால நம்ம அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸுக்கு போகிறது இது தெரியுமா நமக்கு தனித்தனியாக கொடுத்துருக்குற நம்பரை 8 7 6 5 பிரிக்க தெரியணும் அப்படி தெரியுமா அப்படின்னு யோசித்தா தெரியும் தெரிஞ்சு தானே நம்ம இந்த இடத்துல ஒவ்வொரு தடவையும் பிரிண்ட் பண்ணோம்
அப்போ அதான் நமக்கு தான் தெரியுமே. இப்போ என்டர் நம்பர் 5678ன்னு கொடுத்தா அதான் 8765ன்னு நமக்கு தான் பிரிக்க தெரியுது. பிரிக்க தெரிஞ்சாலே மொத்த வேலையும் நமக்கு முடிஞ்சது இல்லை. நான் சொல்கிறது கரெக்டா? அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி. இதுக்கப்புறம் இப்போ அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு முதல்ல ஜீரோன்னு கொடுத்துட்றேன். இந்த இடத்துல ஒவ்வொரு தடவையும் அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் அப்படின்னு பெரிய வேரியபிளாக பெரிய நேமாக வச்சுருக்கேன். இருந்தாலும் இருக்கட்டும். ஈக்குவல்ஸ் டு இந்த பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே ரிமைண்டர் ஈக்குவல்ஸ் டு நம்பர் மாடுலஸ் டென்னு கண்டுபிடிச்சி அந்த ரிமைண்டரை இங்கே ஆட் பண்ணுங்க. லூப் முடிஞ்சு வெளியில் வரும்போது ஏ கேபிட்டல் கொடுக்கக்கூடாது, ஏ ஸ்மால். கிளாஸுக்கும் இன்டர்ஃபேஸுக்கு தான் கேபிட்டல் கொடுக்கணும். அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் அப்படின்னு லூப் முடிஞ்சு வெளியில் வரும்போது அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இதில் உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இல்லை எந்த சந்தேகமே இல்லை அப்படின்னா டக்குன்னு நம்ம அடுத்த ப்ரோக்ராம் போயிடலாம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ ஏதோ ஒரு ரெண்டு மூணு நம்பர் கொடுத்து பார்ப்போம். அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் 5678. அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் 26. நைஸ். 1 2 3 4 5. அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் 15. அப்போ அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸும் இப்போ நமக்கு கண்டுபிடிக்க தெரியும். கரெக்டாக ஏற்கனவே நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் கண்டுபிடிக்க தெரியும், இப்போ நமக்கு அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸும் கண்டுபிடிக்க தெரியும். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். அப்படி சந்தேகமே இல்லை அப்படின்னா இப்போ வேறு ஒரு க்வெஸ்டினுக்கு போயிடலாம். என்ன க்வெஸ்டினுக்கு போயிடலாம்? சரி, அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க. அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் என்ன வருது? 26ன்னு வருது. அந்த 26 எத்தனை டிஜிட்னு கண்டுபிடிச்சி சொல்லுவீங்களா? என்ன பண்ணலாம்? எனக்கு க்வெஸ்டின் புரியுதா உங்களுக்கு? இப்படி கொடுத்துட்டீங்க, 5678ன்னு கொடுத்துட்டீங்க, 5678ன்னு கொடுத்தா அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் 26ன்னு வருது. இந்த 26 ஒரு நம்பர் தானே? அப்போது இதில் எத்தனை டிஜிட் இருக்குது? ரெண்டு டிஜிட் இருக்குது. இது எத்தனை டிஜிட்னு எனக்கு சொல்லணும், சொல்லுவீங்களா? என்ன பண்ணலான்னு ஐடியா சொல்லுங்கள். என்ன பண்ணுவீங்க? இன்னொரு வேரியபிள் வச்சு அது கூட அந்த அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டே வந்து வெளியில் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட இதே வேலை தான் செய்யணும். அதாவது யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அதாவது லாஜிக் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கரெக்டா? அப்போ நான் இது இது கரெக்டான்னு பாருங்கள். நான் வந்து இதே ப்ரோக்ராமை தான், இதே லூப்பை தான் திரும்பவும் பண்ணணும். அந்த 26 அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற பாயிண்ட் கரெக்டா? அப்படிங்கிற பாயிண்ட் கரெக்டுனா இப்போ நான் ஒரு அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் கண்டுபிடிக்கிறேன்ல, இதை நம்பருக்கு அசைன் பண்ணிடுறேன். இப்போ நம்பர் என்னவா மாறிடும்? முதல்ல நம்பர் யூஸர் கொடுக்குறது 5678, இப்போ நம்பர் 26ன்னு மாறிடும். கரெக்டா? அதுக்கப்புறம் இதே காப்பி பேஸ்ட்டு தான், அப்படியே எடுத்து இங்கே கொடுத்துக்கிறேன். தப்பா? இந்த இன்ட் ஏற்கனவே மேலே டிக்ளேர் பண்ணியிருக்கோங்கனால இந்த இன்ட் மட்டும் தேவையில்லை. இப்போ அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ்னு கொடுத்தா ரெண்டுன்னு கிடைக்கும்னு நம்புகிறேன். இது நான் பண்ணியிருக்கிறது கரெக்டாக தப்பா? அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் இந்த இடத்துல 26. அந்த 26 போய் நம்பரில் உட்காந்துருச்சு. இப்போ திரும்ப அடிஷன் ஆஃப் டிஜிட் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதே வேலையை தான் திரும்ப செய்கிறேன், ட்ரை பண்ணுறேன். இது வருதான்னு வந்துச்சுன்னா வச்சுக்கலாம். 5678 அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் 26, அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் 8. கரெக்டா? இதில் ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் கேள்வி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். அப்படி கஷ்டம் கேள்வி எதுவும் இல்லைன்னா எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, அது நான் சொல்கிறேன். ஏதாவது இருக்காங்க? இல்லை. சரி, இப்போ எனக்கு என்ன கேள்வி இருக்குன்னா,
கரெக்டு அவங்க கேட்ட ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணிட்டேன், அதிலெல்லாம் சந்தோஷம்தான் எனக்கு, அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா லைன் நம்பர் 14லேருந்து லைன் நம்பர் 22 ஒரு 8 லைன் இருக்குது, லைன் நம்பர் 24லேருந்து லைன் நம்பர் 32 ஒரு 8 லைன் இருக்குது. அட்டை காப்பி, காப்பி பேஸ்ட். என்ன லூப்லாம் படிச்சிட்டேன், லூப்புங்கிறது ஒரு வேலையை திரும்ப திரும்ப செய்கிறதுக்கு தான் லூப்பே வேணும். அப்போது இந்த இடத்துல திரும்ப திரும்ப ஒரே வேலையை செஞ்சுருக்கேன், ஆனால் அதை ரெண்டு தடவை காப்பி பண்ணியிருக்கேன், இது எனக்கு பிடிக்கல. ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்கிறது இப்படி செய்கிறது நல்லா இல்லை. இதுக்கு இப்போ ஒரு தடவை நாலு தடவை தேவைப்பட்டுச்சுன்னா நாலு தடவை காப்பி பேஸ்ட்டா ஒரே வேலைக்கு, அது தானே கம்மி பண்ணி லூப்புக்கு வந்தேன். அப்போ இதில் லாஜிக்கலாக தப்பு இல்லை, அவுட்புட் வைஸ் எந்த தப்புமே இல்லை. ஆனால் ப்ரோக்ராமை இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணலாமா? பண்ணலாம். எப்படி பண்ணுறது? அதுக்கு தான் மெத்தடே. இப்போ மெத்தட்னா என்னது? இப்போ வாட் இஸ் மெத்தட்? நம்ம இது வரைக்கும் படித்த மெத்தடை இங்கே கொண்டு வந்து மேட்ச் பண்ணிடலாமே. இப்போ மெத்தட்னால் நம்ம என்ன படித்தோம்? மெத்தடுங்கிறது செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு நான் ஒரு பேர் வச்சுக்கிறேன், நேம்டு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஏன் பேர் வைக்கிறேன்? எனக்கு அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் திரும்ப திரும்ப தேவைப்படுது. திரும்ப திரும்ப இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன்னு கொடுக்குறேன். இப்போ பிரிண்டலனுக்கு பின்னாடி பெரிய கோடிங் இருக்குது, அந்த கோடிங்கை நான் ஒவ்வொரு இடையும் காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த பிரிண்டலனுங்கிறதுக்கான கோடிங்கை ஒரு இடத்துல மொத்தமாக ஒரு ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் போட்டு எழுதி அந்த பேரை சொல்கிறேன், கீழே இருக்கிற ஆக்ஷன்லாம் நடந்துடுது. இதுதான் மெத்தடு பற்றி நமக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ நான் அதே வேலையை இங்கே செய்யக்கூடாதா? எப்படி? இப்போ பாருங்கள், இதெல்லாம் எடுத்து விட்டுறேன். ஆல்ஃபா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஏஎல் அப்படின்னு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தானே, ஏற்கனவே ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் மெத்தட் காலிங்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ ஏஎல் டாட், இப்போ நம்ம வேலை என்ன? அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ், கரெக்டாக? அடிஷன் ஆஃப் ஆட் டிஜிட்ஸ் அப்படின்னு சுருக்கமாக இப்படி ஒரு பேர் வச்சுக்கிறேன். இப்போ என்ன எரர் காட்டும்? ஆட் டிஜிட்ஸுங்கிறதுக்கு நீ வந்து நம்பர் சொல்லலையப்பா அப்படின்னு கேட்கும். சரி, அப்போது ஆட் டிஜிட்ஸுங்கிறதுக்கு யூசர்கிட்டேருந்து நம்பர் வாங்கி அந்த நம்பரை பாஸ் பண்ணிடுறேன். இப்படி பாஸ் பண்ணிடுறேன். சரி, அப்போ க்ரியேட் மெத்தட் ஆட் டிஜிட்ஸ் வந்துருமா? இந்த லைன் புரியுதா? லைன் நம்பர் 15 வந்து உங்களுக்கு ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அந்த மெத்தட் கீழே டிஃபைன் ஆகிருக்கு பாருங்கள், ஆட் டிஜிட்ஸ்னு ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா? இந்த மொத்த கோடிங்கையும் எடுத்துறேன். எதை? லைன் நம்பர் 16, 17, 18, 19, 20, 21, 22. கட், மொத்தத்துக்கும் ஒரு கட். கட் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி ஃபோரை கூட சேர்த்து கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு 16 விட்டுட்டேன் பாருங்க, லைன் நம்பர் 16லேருந்து 24 வரைக்கும் மொத்தமாக ஒரு கட். கட் பண்ணி இது உள்ளே போட்டுறேன். ஒரு தப்பு இல்லை, கரெக்டா? அங்கே இருக்கிற கண்டென்ட் மெத்தட் காலிங்கில் போயிடுது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, இதெல்லாம் டெலிட். இதெல்லாம் இப்போதைக்கு டெலிட் பண்ணல, இருந்தாலும் சரி, இப்போதைக்கு டெலிட் பண்ணுவோம். முதல்ல சிங்கிள் டிஜிட்டுக்கு ஆட் டிஜிட்ஸ், அதாவது சிங்கிள் நம்பருக்கு ஒழுங்காக ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ 5, 6, 7, 8 அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் 26னு வந்துருச்சு. பெர்ஃபெக்ட். இப்போ என்ன சொல்கிறாங்க? இந்த 26ஐயும் ஆட் பண்ணுப்பாங்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா? இங்கே ப்ரிண்ட் பண்ணிவிட்டு அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸை ப்ரிண்ட் பண்ணிவிட்டு அதை ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டர்ன் அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ். இப்போ ரிட்டர்ன்லாம் நமக்கு தெரியும்ல, எங்கே ரிட்டர்ன் ஆகும், இங்கே ரிட்டர்ன் கொடுத்தா இங்கே என்ன மாற்றணும், இதெல்லாம் நமக்கு பழைய கதை, நான் டீட்டெயில் பண்ணலை. அப்போ இங்கே இன்ட்டுன்னு மாற்றணும். இது லைன் நம்பர் 40லேருந்து இந்த மெத்தடை எங்கே கால் பண்ணுறாங்க? மெத்தடை கால் பண்ணுறது லைன் நம்பர் 15 இங்கே வந்துடும். அப்போ நான் இங்கே வர்றத ரிசல்ட்டுன்னு ஸ்டோர் பண்ணிக்கிறேன், சரியா? அப்போ நான் அந்த ரிசல்ட்டை முதல்ல ப்ரிண்ட் பண்ணி பார்க்குறேன். அந்த ரிசல்ட்டு தான் என்ன வேல்யூ வரும்? இங்கே நீங்கள் ப்ரிண்ட் பண்ணிகிட்ருக்கீங்கள அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ், அது வரும், அதாவது 26னு வரும். வருதான்னு பார்ப்போம் ஒவ்வொன்றா. ஒருவேளை புரியலைன்னா இப்போ நமக்கு தான் டீபக்கிங் பண்ண தெரியுமே, நீங்கள் டீபக்கிங் பண்ணி இந்த ஃப்ளோவை புரிஞ்சுக்கலாம். 26னு வந்துருச்சு, நைஸ். இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியுமா? இப்போ பாருங்கள், 26னு வந்துருச்சு. இப்போது நம்பர் ஈக்குவல்ஸ் டு ரிசல்ட்டு.
அப்போ முதல்ல நம்பர் 5678, இப்போ நம்பர் என்னது 26. திரும்பவும் இந்த லைன் ரெண்டு லைனை கால் பண்ணா மேலே ஏற்கனவே இன்ட் கொடுத்துட்டதுனால இந்த இன்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ 26 தான் போய் நம்பரில் போய் உட்காரும், அந்த 26 எடுத்துகிட்டு தான் ஆட் டிஜிட்ஸுக்கு போகும். அப்போ அங்கே 2+6 8 வந்து இங்கே ரிசல்ட்டில் 8 வரும். அப்போ இப்படி மெத்தடாக நான் இதை மாற்றி வச்சுக்கிறது எனக்கு ப்ரோக்ராமோட அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸி பண்ணுது. நான் அப்படியே கச்சமுச்சான்னு ப்ரோக்ராம் எழுத வேண்டாம். இது புரியுதா? ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டோம், லூப்பிங்கையும் ப்ரோக்ராம் அதாவது மெத்தடையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். அப்போ நம்ம இனிமேல் என்ன லாஜிக் எடிட் பண்ணணும்னாலும் கீழே இருக்கிற ஆட் டிஜிட்டில் பண்ணால் போதும். இதுதான் மாடுலாரிட்டி, பவர் ஆஃப் மாடுலாரிட்டி. ஏன் தனி மெத்தடுக்கு போகிறோம்? இது புரியுதா? இதில் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா? புரியுது. ஃபைன். அப்போ இது வரைக்கும் பார்த்துட்டு வரீங்களா? இந்த ப்ரோக்ராம் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வரைக்கும் பார்த்துட்டு வாங்க. ரெண்டு விஷயம் இன்றைக்கி, ஒரே ஒரு ப்ரோக்ராம் தான் பார்த்துருக்கோம், ஒன்றோ ரெண்டு ப்ரோக்ராமோ தான் பார்த்துருக்கோம். ஆனால் டீபக்கிங் எப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். டீபக்கிங் பார்த்ததுக்கு பிறகு எப்படி வந்து ஒரு ப்ரோக்ராமை மெத்தடாக டிஃபைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். நான் இந்த ப்ரோக்ராமையும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன், சரியா? மொத்தமாகவே இதை அனுப்பிச்சி வைக்கிறேன், இதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். அப்போ நம்ம நாளைக்கு இதோட ரிமைனிங் எல்லாம் கண்டினியூ பண்ணுவோம். நம்ம வேறு ஏதாவது க்வெஸ்சன் இருந்தால் சொல்லுங்கள், இல்லைனா நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.